இதயத்தில் கற்பனை குறித்த தகவல்களின் ஐந்தாவது பகுதியை மிக விரிவாக பார்க்க இருக்கும். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜி டிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சத்தியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூலநூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த கதைகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே கூட தான் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பிஜி டிஆர்பி அழகு பத்துல இலக்கியத்தில் கற்பனை குறித்த செய்திகளின் ஐந்தாவது பகுதியை விரிவாக காணலாம். திறனாய்வாளர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அவர்களின் கூற்று. இலக்கியத்தில் கற்பனை குறித்து பல்வேறு அறிஞர்கள் வந்து விவரிச்சுட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது திறனாய்வாளர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அவர்களின் கூற்று. கற்பனை குறித்த விளக்கங்களை கூறியவர்கள் அடுத்து எண்ணத்தக்கவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் ஆவார். ஒன்றுக்கொன்று முரணான பண்புகள் கொண்ட பொருள்கள் அல்லது நடப்புகளை இணைத்து அதன் வழி புதியன ஒன்றை உருவாக்குதல் தான் சிறந்த கற்பனை என்று ரிச்சர்ட்ஸ் விளக்கம் தருகிறார் என்கிறார் தாயே ஞானமூர்த்தி அவர்கள் இலக்கிய திறனாய்வியல் என்னுள்ள பக்கமே 156ல் இந்த செய்தியை பதிவு செய்யறார். ரிச்சர்ட்ஸ் சொல்றாங்க, ஒன்றுக்கொன்று முரணான பண்புகள் கொண்ட பொருள்கள் அல்லது நடப்புகள் இவற்றை இணைத்து அதன் வழியாக புதியதான ஒன்றை உருவாக்குதல் தான் அப்படின்னா. முரணானத பண்புகள் கொண்டதை எப்படி இணைக்க முடியும், அப்படி இணைச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் கற்பனை. அதுதான் சிறந்த கற்பனை அப்படிங்கிற ஏறத்தாழ இதே கருத்தினை மூவா அவர்கள் பொருள்களை உள்ளவாறே உணரும் போது மாறுபட்ட பொருள்களை நிறுத்தி காணுதல் கற்பனை என்று ரிச்சர்ட்ஸ் கூறுவதாக தனது இலக்கிய திறன் நூலில் குறிப்பிடுகின்றார். மூவாவும் இதே கருத்தை பதிவு செய்கிறார். மூ வரதராசனார் இலக்கிய திறன் பக்கமே 107ல் இந்த செய்தி இருக்கு. ரிச்சர்ட்ஸ் கற்பனை பற்றி 6 வகையான விளக்கங்களை கூறினாலும் மேற்குறிப்பிட்ட பொருள்களின் இடையே கற்பனை என்ற வரை விளக்கணத்தையே பெரிதும் வற்புறுத்துவதாக திறனாய்வாளர்கள் கூறினர். ரிச்சர்ட்ஸ் வந்து 6 வகையான விளக்கம் தராரு கற்பனை அப்படிங்கிற செய்தி குறித்து. இருந்தாலும் திறனாய்வாளர்கள் வந்து அவர் சொன்ன இந்த கூற்றதான் வந்து சிறப்பானதாக எடுத்துக்கிறாங்க. ரிச்சர்ட்ஸும் இதைதான் ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துறாரு. நினைவு பற்றிய கற்பனைக்கு தமிழில் 100 சான்றுகளை புறப்பாடலிலும் அகப்பாடலிலிருந்தும் காட்டலாம். புறநானூற்றில் பாடான் திணையில் அமைந்த ஔவையாரின் பாடலை காணும். இவ்வே பீழி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி அணிந்து கடியுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுனி சிதைந்து கொள்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. புறநானூற்ற 95வது பாடல். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்த பாடல் தான் இப்பாடலில். அதியமானின் சார்பில் நின்று தொண்டைமானிடம் தூது சென்ற ஔவையார். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் வந்து பகை இருக்கு. தொண்டைமான் என்ன பண்றான்னா அதியமானை எதிர்த்து படை நடத்தி வர முடிவு செய்தான். இதை வந்து ஔவையாரில் வந்து ஏத்துக்க முடியல. ஔவையார் என்ன பண்றான்னா அதியமானின் சார்பாக தூது போறார். அப்படி போன ஔவையாரை வந்து தொண்டைமான் என்ன பண்றான், தனது படைக்கல குட்டிலை பார்த்தா வந்து இந்த செய்தியை கொண்டு போய் அதியமான் கிட்ட சொல்லுவாங்க. அவன் அஞ்சுவான் அப்படிங்கிற பெருமிதத்தின் காரணமாக அவங்கள ஔவையாரை வந்து படைக்கல கொட்டிலுக்கு அழைச்சிட்டு போறான். தொண்டைமானின் படைக்கல கொட்டிலை பார்வையிட்ட போது பாடியதான் இந்த பாடல். இதில் தொண்டைமானின் படைக்கல கொட்டிலை தான் ஔவையார் புகழ்ந்து பாடினார். பாடல வெளிப்படையா பாக்குறப்போ தொண்டைமானோட படைக்கல கொட்டிலையும் படை கருவிகளை பத்தியும் ஔவையார் புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கும். அவர் சொல்றார், தொண்டைமானின் ஆயுதங்கள் எப்படி இருக்கு, அழகாக அலங்கரிக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன என்பதை முதல் 3 வரிகளில் ஔவையார் விதந்து ஓதுகிறார். சொல்றார், இவ்வே பீழி அணிந்து மாலை சூட்டி அழகா நெய்யெல்லாம் பொழிந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா பேசுற. அதோட நிறுத்தி தான் போறோம். அடுத்து சொல்றாரு, இதனுடன் நின்று விடாமல் தொண்டைமானின் படைக்கலங்களுக்கு நிகரான அதியமானின் படைக்கலங்கள் சிதைந்த நிலையில் கொள்ளனின் உலைக்களத்தில் சரி செய்யப்படுவதற்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் ஔவையார் அடுத்த 2 வரிகளில் பாடினார். தொண்டை வெளிப்படையா பார்க்கறோம், தொண்டைமான வாழ்த்துற மாதிரி இருக்கணும். எவ்வளவு அழகா அந்த ஆயுதங்களை வச்சிருக்கேன், எவ்வளவு வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன், மாலையெல்லாம் சூட்டி நெய்யெல்லாம் பூசி பழப்பழன்னு இருக்கே அப்படின்னு பாராட்டுற மாதிரி இருந்தாலும் என் மறைமுகமா என்ன சொல்ல வர்றேன்னா, உனது படைக்கல கொட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படாதவை புத்தம் புதியதாக இருக்கு. என்ன அர்த்தம், நீ அதிகமான அளவுக்கு போரில் கலந்து கொள்ளாதவன். ஆனால் அதிகமான எப்படிப்பட்டவன், அவனோட படைக்கல கொட்டில எந்த ஆயுதமும் இல்லை. இல்லை எங்க போயிருக்குன்னா, நுனி வளைஞ்சி ரத்தக்கரை படிந்து
கூர் மழுங்கி கொள்ளனோட உலைக்களத்துல போய் சரி செய்வதற்காக குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா பாக்குறப்ப தொண்டை மானை புகழ்ந்து அதியமானை இகழ்வதாக தெரியலாம். ஆனால் அவையாரோட கருத்து என்ன? தொண்டை மானை புகழ்வது போல அதியமானைதான் அவங்க புகழ்றாங்க இல்லையா? பின்னர் வருபவை அதியமானின் கொடைத்திறனை பற்றி அடுத்து இருக்கக்கூடியவர்கள். 1 முதல் 5 வரிகளில் 2 மன்னர்களின் படைக்கலக் கொட்டில் பற்றிய வர்ணனையில் புலவரின் கற்பனை சிறப்பான இடத்தை பெறுகின்றது. சிறந்த படைக்கலங்கள் பற்றி பாடும் போதே சிறப்பற்ற நிலையில் இருக்கும் அதியமானின் படைக்கலக் கொட்டிலை அக்கொட்டில் அவ்வையை நினைவிற்கு வர அதனை பற்றியும் 2 வரிகள் பாடியுள்ளார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பொருள் முரண்பட்ட 2 விஷயங்களை பொறுத்திருது. இங்க புதிய படைக்கலங்களோட பழைய படைக்கலங்களை ஒப்பிடுறாங்க. அப்ப இது முரணானது இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிச்சர்ட்ஸோட கூற்றுக்கு இந்த பாடல் எவ்வளவு சரியா பொருந்தது பாருங்க. சிறந்ததுடன் அதற்கு எதிரான சிறப்பற்றதை இணைத்து பாடுகின்றார். இதுல சிறந்தது எது? தொண்டைமானுடையதான் அதியமானுடையதான் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியாது அதியமானுடையதான். இப்ப சிறப்பற்றது தொண்டைமானது. இப்ப சிறந்ததுடன் அதற்கு எதிரான சிறப்பற்றதை இணைத்து பாடுகின்றார். இவ்வாறு பாடுவது வெளிப்படையாக தெரியக்கூடிய கவிதை பொருளாக காட்டுவதுடன் பொருளை காட்டுவது மறைபொருள் ஒன்றையும் குறிப்பாக புலப்படுத்துகின்றது. அதாவது தொண்டைமானின் படைக்கலங்கள், அங்க படைப்பாளர்கள் இருக்க தவறு படைக்கருவிகள் படைக்கலங்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு காவல் மிக்க நகரத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இதில் உள்ள மறைபொருள் என்ன? தொண்டைமானின் கருவிகள் பயன்படுத்தப்படவே இல்லை. போர்க்கருவிகளின் சிறப்பு அவை பயன்படுத்துவதில் தான் உள்ளனவே தவிர பாதுகாக்கப்படுவதில் இல்லை. இதற்கு மாறாக அதியமானின் படைக்கலங்கள் எப்போதும் பயன்படுத்தப்படுவதாக அவை செம்மை செய்யப்படுவதற்காக கொள்ளனின் உலைக்களத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. எனவே அதியமானின் வீரமும் போர்களில் அவரது அனுபவமும் குறிப்பாக உணர்த்தப்பட்டு விடுகின்றன. இது எவ்வாறு புலவரால் இயன்றது? தொண்டைமானின் படைக்கலங்களின் சிறப்பினை மட்டும் பாடியிருந்தால் இந்த முறையில் புதிய பொருள் விளக்கங்கள் கிடைத்திருக்காது. தொண்டைமானின் படைக்கலங்கள் பற்றிய செய்திகளுடன் அதியமானின் படைக்கலக் கொட்டில் பற்றிய செய்திகளை இணைத்து பாடியதால் தான் கவிதையின் பொருள் அமைதி சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு பொருளை பற்றி தெளிவாக உள்ளவாறே உணர்ந்து பாடும் போது மாறுபட்ட பொருளையும் உடனிறுத்தி காணுவதுதான் உயர்வான கற்பனை இலக்கணம் என்று ரிச்சர்ட்ஸ் கூறியதை மேற்காட்டப்பட்ட புறநானூற்று பாடலின் கற்பனை சிறப்பும் நமக்கு உணர்த்துகின்றது. இது போல எண்ணற்ற பாடல்கள், ரிச்சர்ட்ஸோட கூற்றுக்கு ஒத்துப்போகக்கூடிய பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள் இருக்கு. முரணான 2 பொருள்களின் பண்புகளை முரண்படுத்தி சொல்லக்கூடியது. அந்த பாடல் எவ்வளவு அழகாகுது, இத்தனை சிறப்பு மிக்கதா இருக்கு. காரணம் அதில் அமைந்துள்ள அந்த கற்பனை. பாடல் கொண்டு உணரலாம். 500 அமைந்திருக்கும் அப்பாடலை காணலாம். கரும்பு நடு பாத்தியில் கழித்த தாமரை, சுரும்பு பசிக்களையும் பெரும்புணல் ஊற, புதல்வன் ஈன்ற எம் முயங்கள் அதுவே தெய்ய நன் மார்பு சிதைப்பதுவே. 565 பாடல். இந்த பாடலோட பொருளை பாருங்க. கரும்பு விளைந்திருக்கின்ற வயலில் தாமரையும் வளர்ந்து பூத்திருக்கிறது. கரும்பு நடு பாத்தியில் கழித்த தாமரை, நல்ல செழித்து வளர்ந்திருக்கிற கரும்பு வயல், அதுக்கு நடுவுல தாமரையும் வளர்ந்து பூத்திருக்கிறது. அதனால் வண்டின் பசியை கரும்பு தீர்ப்பதற்கு பதிலாக தாமரை மலரும் தீர்க்கிறது. அப்ப உண்மையான சுவை இது கரும்போட சுவைதான். ஆனா அந்த வண்டோட பசிய கரும்பு தீர்ப்பதற்கு பதிலாக தாமரையை தீர்த்தது. அத்தகைய வயல்கள் நிறைந்த ஊரினை சேர்ந்த தலைவனே, நான் மகப்பேறு பெற்று வயதில் மூத்து விட்டேன். தலைவி சொல்றேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு இளமை போயிருச்சு, வயதாகி போச்சு, அதனால் இனி என்னை தழுவ வேண்டாம் என்று தலைவி தலைவனிடம் கடிந்து கூறுவதாக இப்பாடல் அமைந்திருக்கு. உன் மேல கோபமா சொல்றேன், இனிமே என்கிட்ட வர வேண்டாம், என்னை தழுவ வேண்டாம், எனக்கு தான் வயதாயிருச்சே, எனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி. இப்பாடலோட சிறப்பு என்ன? தலைவி கோபமா இருக்கா, தலைவனை தழுவ வேண்டாம் என்கிறான். இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி பார்த்தா மறைபொருளாக இந்த பாடலுக்குள்ள இருக்க பொருளை விளக்கமா பாக்குறப்ப சரி, இந்த பாடலோட சிறப்பு தெரியும். இப்பாடலின் சிறப்பு அதில் இடம்பெற்றுள்ள இயற்கை வர்ணனை பகுதியில் அமைந்திருக்கு. கரும்புடன் தாமரையையும் இணைத்து புலவர் கூறும்போது கரும்பு தலைவியையும் தாமரை பரத்தையையும் தாமரையின் தாதினை உண்டு உண்பதாகிய செயல் தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை குறிப்பதான பொருண்மை சிறப்பும் வளமும் ஏற்படுகிறது. இந்த பாடலோட இயற்கை வர்ணனையில நேரடியாக கரும்பையோ தாமரையோ வண்டையோ சொல்லல. கரும்பாக தலைவியையும் தாமரையாக பரத்தையையும் தாமரையின் தேனை ருசிக்கக்கூடிய வண்டாக தலைவனையும் இங்க என்ன பண்றாங்க, ஒப்புமைப்படுத்துறாங்க இல்லையா? அப்போ புலவர் வெறுமனே தாமரையை மட்டுமோ கரும்பை மட்டுமோ பாடியிருந்தால் கூட இத்தகைய சிறப்பு கவிதைக்கு கிடைத்திருக்காது. 2 வேறுபட்ட பொருள்களை இணைத்து கற்பனை செய்வதால் தாமரை வந்து நீர்ல வளரக்கூடியது, கரும்பு நிலத்துல வளரக்கூடியது,
முரணான இரண்டு பொருள்களை முரண்படுத்தி இதுலயும் தேன் இருக்கு அதுலயும் தேன் இருக்கு, தலைவன் வந்து நிலையான கரும்பின் தேனை சுவைக்காமல் வரத்தையின் இன்பத்தை நுகர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற கோபம் தான் தலைவிக்கு இல்லையா. எவ்வளவு அழகு, இரு வேறுபட்ட பொருள்களை இணைத்து கற்பனை செய்வதால் புதிய பொருள்கள் கவிதையில் தோன்றுகின்றன என்பதற்கு இப்பாடலையும் ஒரு சான்றாக கொள்ளலாம். நம்ம ரிச்சர்ட் கூற்று மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் விளக்க நிரூபிக்கப்படும். ஐயே ரிச்சர்ட்ஸ் கூறும் விளக்கத்தினை கண்டோம், அவர் கூறும் பிற விளக்கங்கள் வருமாறு. நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு வகை சொல்லியிருந்தாருன்னு சொன்னோம், அதுல முதன்மையானதான் நம்ம வந்து பாடலோட விளக்கியிருந்தோம். மீதம் உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கற்பனை என்றால் மனக்கண்ணில் பொருளை காணுதல், அடுத்து உவமை உருவகம் முதலியவற்றால் பொருள்களை உருவாக்கி காணுதல். ஒரு பொருளை உவமை மூலமாகவும் உருவகம் மூலமாகவும் அதனை உருவாக்குறது இல்லாத ஒன்றை. அடுத்து பிறருடைய மனநிலையை இன்ப துன்பங்களை உணர்தல், வெவ்வேறாக உள்ள பொருள்களை இயத்து காணுதல். அங்க முரண்பட்டதுங்கிறாங்க, இங்க வெவ்வேறுங்கிறாங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையின் அனுபவத்தை வெவ்வேறு வகையில் அமைத்து காணுதல். மேற்கூறப்பட்ட ஐந்து பொருள்களும் கற்பனைக்கு உள்ளதாக ரிச்சர்ட்ஸ் கூறுவதை மு வரதராசனார் எடுத்து காட்டுகின்றார். மனிதனின் இயல்பான பண்புகளில் உண்டு, மனிதனுக்கு இயல்பா வரக்கூடியது, முயன்றுதான் வரணும் அவசியம் இல்லை. கற்பனை மனிதனின் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுகிறது, முக்கியமான தகவல் இது. மனிதனின் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுவது கற்பனை அப்படிங்கிறார். ஒருவன் தனது மனதின் ஆற்றலால் ஒன்றை புனைந்து உருவாக்கி அதனை பிறர் உணருமாறு கூறுவதுதான் கற்பனை. தனது மனதோட ஆற்றலால் தானே உருவாக்குறாங்க, அதை உருவாக்குறத தான் உணர்ந்தவாறே அடுத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு பேர் தான் கற்பனைங்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு படைப்பாளி பெற்ற அனுபவங்களை மீண்டும் புதிய கோணத்தில் தன் மனக்கண்களின் வழியாக காணுதலும் கண்டதை இலக்கிய ரசிகருக்கு மீண்டும் எடுத்துரைக்கும் கற்பனையின் எடுத்துரைக்கும் திறனும் கற்பனையின் பார்ப்படும். கற்பனை என்ன, தான் பெற்ற அனுபவங்களை மீண்டும் புதிய கோணத்தில் தன் மனக்கல்லின் வழியாக அவன் பார்க்கிறான், அவன் பார்த்ததை இலக்கியமாக்கி வாசகன்ற கூட போய் அதே உணர்வோட சேர்க்கிறான். கற்பனை வயப்படும் புலவன் முதற்கண் உலகியல் நடைமுறைகளால் உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறான். முதல் அவன் உணர்ச்சி வசப்படுறான், பின்னர் அதே உணர்ச்சிகளை வாசகனும் அடையுமாறு செய்கிறான். ஒரு இலக்கிய படைப்பில் ஓசை நயம் சொல்வளம் உணர்ச்சி கூறுகள் முதலியவற்றுடன் கற்பனை சிறந்திருந்தால்தான் அது சிறந்திருந்தால்தான் அது வெற்றிகரமான படைப்பாக அமைகிறது. கற்பனையில் படைக்கப்படும் உலகத்தில் முதலில் படைப்பாளி நுழைந்து புதிய அனுபவங்களை பெறுகின்றான், பின்னர் வாசகனும் அதே போல் கற்பனை உலகத்தில் நுழைந்து புதிய அனுபவங்கள் பலவற்றை அடைகின்றான். கற்பனை என்பது ஒரு கலைஞன் ஒரு பொருளை காணும் போது அதன் வாயிலாக முன்னர் எப்போதோ கண்ட தொடர்புடைய காட்சிகளை மீண்டும் நினைவுபடுத்தி பெறும் மகிழ்ச்சி அனுபவம் என்று அடிசன் கூறுகிறார். உங்களாம் ஏற்கனவே பார்த்தவங்க தான். அவர் முதல் நிலை கற்பனை, இரண்டாம் நிலை கற்பனை என்று கற்பனை இரண்டு வகையாக கூறுகிறார். கற்பனை என்பது காட்சி புலனில் பதிந்த செய்திகளை தெளிவான சொற்களில் வெளிப்படுத்துவது, பதிந்த செய்திகளை தவறின்றி மீண்டும் வெளியிடுதலும் ஆகும் என்கிறார் வில்லியம் டெய்லர். கற்பனை என்பது படிமங்களில் கருத்தினை ஏற்றி கூறுவது, படிமங்கள் மாற்றி அமைத்து அவற்றிற்கு முழு உருவம் தருதல், பல்வேறு படிமங்களை ஒன்றுன்று இணைத்தல் கலத்தல் கற்பனை என்கிறார் வாட்ஸன். கற்பனை என்பது கவிஞன் தான் கண்ட புலக்காட்சிகளை மீண்டும் அவற்றில் புதுமை தோன்றுமாறு மீண்டும் படைப்பதாகும் என்கிறார் கோல்ரிட்ஜ். திறனாய்வாளர் விளக்கம் சொல்றாரு ரிச்சர்ட்ஸ் அவர்கள், இவர் முதல் நிலை கற்பனை இரண்டாம் நிலை கற்பனை என்று இரண்டு வகைகளை கூறுகிறார். இலக்கியத்தில் கற்பனை குறித்த செய்திகளை மிக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இனிவரும் பகுதிகளையும் அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசை சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.